ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிங்க்ஸ் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம வாட்டர் மெலன் மொஹிட்டோ எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்பவே ஒரு ரிஃப்ரெஷிங்கான ட்ரிங்க். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் தான் தேவை, ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். இன்றைக்கி நான் ஒரு வாட்டர் மெலன் எடுத்திருக்கேன், இதை 4 பீஸஸாக கட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு நமக்கு 1/4 போர்ஷன் மட்டும் போதும். அதை நல்லா குட்டி குட்டி க்யூப்ஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி வாட்டர் மெலன் எப்படி ஈஸியாக கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வாட்டர் மெலன் க்யூப்ஸை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிடுங்க, அதை நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த வாட்டர் மெலன் ஜூஸை நல்லா வடிகட்டி ரெடியாக வச்சுக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நமக்கு ஒரு ஆரஞ்சு தேவை, அதை ரெண்டாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஒரு லெமன் தேவை, இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்லைசஸாக பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. அப்புறமா கொஞ்சமாக மின்ட் லீவ்ஸ் தேவை, அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இப்போ இன்றைக்கி நான் ஒரு மேசன் ஜார் எடுத்திருக்கேன், இதில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த மின்ட் லீவ்ஸை உள்ளே சேர்த்துருங்க. அதுக்கப்புறமா அந்த லெமன் ஸ்லைசஸை வந்து இப்படி லைட்டாக புழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அந்த ஆரஞ்சோட ஜூஸை மட்டும் புழிஞ்சு உள்ளே சேர்த்துருங்க. ஃபைனலாக நம்ம இப்போ வாட்டர் மெலன் ஜூஸ் சேர்க்க போகிறோம். நீங்கள் வேணா இந்த ரெசிபிக்கு கொஞ்சம் சோடா கூட சேர்த்துக்கலாம், அது இன்னும் நல்லா தான் இருக்கும். நான் இன்றைக்கி இந்த ரெசிபியில் எந்த ஸ்வீட்னிங் இன்க்ரீடியண்ட்டுமே ஆட் பண்ண போகிறேன். என்னோடய வாட்டர் மெலன் ரொம்பவே ஸ்வீட்டாக இருந்துச்சு, ஸோ அது தாராளமாக போதுமாக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தேன் கூட சேர்த்துக்கலாம். ஃபைனலாக இதை கொஞ்சம் லெமன் ஸ்லைசஸ் அண்ட் மின்ட் லீவ்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு டெலிஷியஸான வாட்டர் மெலன் மொஹிட்டோ ரெடி ஆயாச்சு. இதை நல்லா சில்லாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குயிக் அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த வாட்டர் மெலன் மொஹிட்டோ ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபீஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.